கொண்டிருக்கக்கூடிய சிஐடியினுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய தோழர் மகாலட்சுமி அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாண்டி அவர்களே, லாங்கன் அவர்களே, இந்த பகுதியினுடைய தலைவர்கள் தேவா அவர்களே, பாலசுப்ரமணியம் அவர்களே, வேலுசாமி அவர்களே, எனக்கு முன்னாலே இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்கள் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் தோழர் வாசிகி அவர்களே, கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருமை தோழர் அர்ஜுனன் அவர்களே, கடும் வெயிலே இங்கே உங்களை அத்தனை பேரையும் இங்கே ஒரு இடத்தில் உட்கார வைத்திருக்கக்கூடிய மத்திய அரசையும் மாநில அரசையும் ஜிஎஸ்டியும் பாராட்டுவதை தவிர வேறு எதுவும் சொல்ல எனக்கு தெரியவில்லை. வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக கூட்டம் போட்டிருந்தால் இவ்வளவு கூட்டம் இந்த வெயிலிலே நிச்சயமாக வந்திருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து உழைப்பாளி மக்களும் சிறு உற்பத்தியாளர்களும் பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள் நீங்கள். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்களாக கூட இருக்கலாம். நாங்கள் உங்கள் அத்தனை பேரையும் கேட்டுக்கொள்வது, இந்த ஜிஎஸ்டி என்கிற வரி விதிப்பு ஒரு பொருளாதார நடவடிக்கை அல்ல, இது ஒரு அரசியல் நடவடிக்கை. எனக்கு முன்னாலே இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் வாசி அவர்கள் சொன்னார்களே, அம்பானி போன்றவர்களை, அதானி போன்றவர்களை, ஐடிசி போன்றிருக்கக்கூடிய பல நிறுவனங்களுக்கு இந்த அரசு சேவை செய்து கொண்டிருக்கிறது. அதை சேவை செய்வதற்கான ஒரு கட்டம்தான் இந்த கட்டம். இது ஏதோ திடீரென்று வரவில்லை. உற்பத்தியாளர்களுக்கு நிச்சயமாகவே தெரியும், ஒரு 17-18 ஆண்டு காலமாக இந்திய நாட்டினுடைய மறைமுக வரிகளை மாற்ற வேண்டும் என்றும் இந்திய நாட்டினுடைய உழைப்பாளி மக்களுக்கு இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் தளர்த்த வேண்டும் என்றும் முதலீடு லாபம் இவைகளுக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது என்றுதான் உலக வங்கி, பன்னாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்ய வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர்கள் நம்மை நாட்டை வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருப்பது அதுதான். அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையுடன் கோட்பாட்டுடன் இவைகளெல்லாம் இணைகிற பொழுது அவர்கள் நாடாளுமன்ற மக்களவையிலும் பெரும்பான்மை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, இதுவரை இல்லாத ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே இது ஒரு அரசியல் நடவடிக்கை என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் கருத்தாக நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். வேறு ஏதாவது ஒரு நடவடிக்கை என்று சொன்னால் உடனடியாக கலெக்டர் ஆபீஸுக்கு போகலாம், அமைச்சரை பார்க்கலாம், அல்லது மத்திய அரசை பார்க்கலாம். இதில் யாரை பார்த்தாலும் எதுவும் நடக்காது. இதில் ஒரு அடிப்படையான மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நீங்கள் மாற்ற வேண்டும். தப்பாக எடுத்துக் கொள்ள வேண்டாம், தமிழ்நாட்டை ஒரு ஆதி ஆண்டு கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு நிதியமைச்சர் இருக்கிறார், முதலமைச்சர் இருக்கிறார், அவருக்கு இந்த தொழில் மீது இவ்வளவு வரி போட்டால் எப்படி வரும் என்று தெரியாமல் போயிட்டோம். கண்டிப்பாகவே அவருக்கு தெரியும். ஆனால் அதை வலியுறுத்துவதற்கோ பேசுவதற்கோ இந்த அரசுக்கு, தமிழக அரசுக்கு சக்தி இல்லை, அதற்கு திராணி இல்லை. இது என்னுடைய தொழிலை பாதிக்கும், எங்கள் நாட்டில் தமிழ் மக்களுடைய வருமானத்தை பாதிக்கும்.
பாதிக்கும், சிறு தொழிலை வர வேண்டியிருக்கும் என்று அவர்களுக்கு சொல்ல தெரியாதா? இதை மக்கள் புரிதாலும் புரிந்து கொண்டு விட்டால் அடுத்த முறை நாங்கள் வெற்றி பெற முடியாது, நீங்களும் தேர்தலில் வெட்ட முடியாது என்று அவர்களுக்கு மோடிக்கு சொல்லியிருக்க மாட்டார்களா? அருண்ஜேட்லிக்கு தெரியாதா? நாடாளுமன்ற விவாதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலே என்னுடைய கட்சியினுடைய தலைவர் பேசுகிற பொழுது, சீதாராம யெச்சூரி பேசுகிற பொழுது கடைசியாக சொன்னது, எங்கெல்லாம் ஜிஎஸ்டி வந்திருக்கிறதோ அதற்கு பிறகு அந்த ஆட்சி தோல்வி அடைந்திருக்கிறது. அதில் ஆட்சி தோல்வி அடைவுடன் இணைந்ததுதான் ஜிஎஸ்டி. இந்த ஆட்சி தனக்கு இப்பொழுதே தேர்தல் வாக்குறுதி கொடுத்து விட்டது, ஜிஎஸ்டி என்பது ஒன்றை கொல்லப் போகிறது. ஒன்று, இந்த அரசை நாம் மாற்ற வேண்டும், அல்லது நமக்கு இனி இந்த வாழ்வே இல்லை, பரவாயில்லை, கட்டட வேலைக்கு போகலாம். ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா சிமெண்ட் விலை வேகமாக குறைகிறது. சிமெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி சாதகமாக இருக்கிறது, கைத்தறிக்கு பாதகமாக இருக்கிறது, கடலை மிட்டாய்க்கு பாதகமாக இருக்கிறது, தங்கம் வாங்கினால் 3% தான் தங்கத்தை சாதகமாக இருக்கிறது. நீ வச்சிருக்கிற தங்கத்தையும் அடல் வச்சிருக்கிறோம், அடல் வச்சுக்கிறத எப்பவுமே மீட்கக் கூடாதுன்னு டிவியில் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறான். அம்மா பேரு ராதிகாவா? ராதிகா விளம்பரத்தை நீங்க தான் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். நீங்க வச்ச தங்கத்தை கூட காசு வேணும்னா அந்த அந்த கம்பெனிக்கு போய் கேட்டீங்கன்னா உடனே ஆன்லைன்ல போட்டு தங்கத்தை மீட்டு இன்னைக்கு கணக்கிலேயே கொடுத்து மிச்சம் பணத்தை உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அதோட தங்கம் குழந்தைக்கு பேர் வைங்க, இனிமே தங்க ஆசையே கூடாது என்பதுதான் இன்றைய அரசாங்கத்துடைய கொள்கை. உங்களுடைய வேலையை பறிப்பது, கடந்த காலத்தில் சேர்த்திருக்கக்கூடிய சேமிப்பை பறிப்பது, உங்களை ஓட்டாண்டி ஆக்குவது, இதுதான் இந்த அரசாங்கத்துடைய கொள்கை. அதற்கு திமுக தொழிலாளிவர் இவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர், இவர் அதிமுக தொழிலாளி என்றெல்லாம் கவலைகளை நக்கிகள நாய்க்கு செக்கும் தெரியாது சிவலிங்கமும் தெரியாது என்பார்கள். அப்படி ஒரு ஆட்சி மத்தியிலும் மாநிலத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் அனுபவம் மறந்துவிடா மறந்துவிடக் கூடாது என்பது இதை மறந்துட்டீங்க. இது ஏதோ நாளை காலையில் போய் எல்லாம் பேசி மாற்றிவாங்க நினைச்சா நடக்கவே நடக்க. மத்திய அமைச்சர்கள் அத்தனை பேரும் ஊர்வூரா பணிக்கூட்டம் போயிட்டு இருக்கிறாங்க. ஆடிட்டர்களுக்கு தணிக்கையாளர்களுக்கு பிரதம மந்திரியே கடிதம் எழுதுறார் பொருளா தணிக்கை பண்ணணும் என்று. இது அமலானா 1,12,00,000 ரூபாய் அரசாங்கத்துக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். மதுரையில் நம்முடைய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியிருக்காங்க, பத்திரிகையாளர் கேட்டு கேட்டிருக்காங்க, இட்லிக்கு வரி உண்டா, இட்லிக்கு ஜிஎஸ்டி வரி போட முடியுமா? அந்த அம்மா என்ன பதில் சொன்னாங்கன்னா இருக்காது என்று நினைக்கிறேன். ஜிஎஸ்டி என்ன சொல்றது, கத்திரிக்காய்க்கு வரி கிடையாது, வெள்ளைக்காய்க்கு வரி கிடையாது, அரிசிக்கு வரி கிடையாது, பஞ்சுக்கு வரி கிடையாது, பஞ்சு நூலாக வரி, மூலப்பொருளுக்கு வரி கிடையாது. அப்ப அரிசி என்கிற மூலப்பொருள் தண்ணியை ஊற்றி ஊற வச்சு பருப்பையும் போட்டு நீங்க ஆட்டி இட்லி சுட்டா மரியாதை
தங்கம் விழப்போகுது, அதே நேரத்தில் தங்கம் நல்ல தங்கமா இருந்தா சரி கடத்தல் தங்கமா இருந்தா சரி 3% தான் வரி. ஹோட்டலுக்கு போக பயமாறி ஹோட்டலுக்கு போனா 18%, 28%. எப்படி மனிதர்கள் வாழ முடியும்? இதில் ஒரே லாபம், உற்பத்தியாளருக்கு ஒரு லாபம். எக்ஸைஸ் டியூட்டிக்கார வந்து உற்பத்தியாளருக்கு கேட்க மாட்டான், சேல்ஸ் டாக்ஸ்கார வருவான். இவ்வளவு வரிசையா ஒரு 10 பேர் வந்து காசு கொடுக்கறது பதிலாக இப்போ ஒரே ஆளுகிட்ட காசு கொடுப்பாங்க. இப்போ ஒரு 2 போய் விடும் என்று யாரும் உத்தரவாதம் பண்ண முடியாது. சிறு தொழில்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கிக் கொண்டே மோடி சர்க்கார் டிமானிட்டேஷன் பண்ண உடனேயே 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்று சொன்ன உடனேயே நாங்க செய்யல வச்சுங்க. RSS இயக்கத்துக்காரர்கள் 400 மாவட்டங்களை ஆய்வு செய்து சிறு தொழில்கள் குறுந்தொழில்கள் பாதித்திருக்கிறது என்று பிரதம மந்திரியை பார்த்து சொல்லியிருக்காங்க. இது RSS உடைய தலைமை நிர்வாகிகள் சந்திப்பில் இருந்து காரணம் 6 நேற்று கொடுத்தாங்க, வேற டைத்த சந்திக்க மாட்டாங்க. 6 நேற்று காரை கூட வருது கொண்டேதான் அவங்க சந்திப்பாங்க. இவங்க சொன்னதெல்லாம் மோடி கேட்டுக்கிட்டு கடைசியா என்ன சொன்னாரா, RSS உடைய கொள்கைப்படி நாட்டை சுத்தம் படுத்துவதுதான் என்னுடைய வேலை. என்ன சொன்னீங்க சொல்றாங்க, தேர்தலை நாம ஜெயிக்க முடியாது. அவர் பதில் சொல்றாரு, ஜெயிக்காட்டி பரவாயில்ல. நாட்டை சுத்தப்படுத்துவது என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், நம்மை அசுத்தப்படுத்தி விட்டு தாத்தாவையும் பிர்லாவையும் அம்பாரியும் அதாரியும் பன்னாட்டு முதலாளிகளையும் இது மிகப்பெரிய கட்டமான ஒரு விஷயம், அவரது லேசா புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்று நான் நினைக்கவில்லை. யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைங்க காலேஜில் படிச்சு காலேஜில் படிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க வட்டிய கடன் வாங்கியிருந்தா அந்த கடனுக்கான வட்டி வங்கிக்கு வங்கி வித்தியாசப்படும். 15.5% 13% வரை நீங்க வட்டி கட்டலன்னு சொன்னா, அசல் கட்டலன்னு சொன்னா அது நான் பர்ஃபார்மிங் அசல் NPA-ஆக மாறுது. இப்ப எனக்கு முன்னாடி வாசி சொன்னாங்க, பெருமுதலாளிகளுக்கு NPA வர மாட்டேன். விவசாயி கடன் வாங்கினா அதுக்கு NPA உண்டு, மாணவன் படிப்புக்காக கல்வி வாங்கினா NPA உண்டு, உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நீங்க கடன் கொடுத்தீங்கன்னா நாட்டில் போடுற முதலீடுகள் அது. இதை நாங்க 100 தரம் பார்லிமெண்ட்ல பேசினோம், சிதம்பரத்தில் இருக்கிற போது பேசினோம், இப்ப இருக்கக்கூடிய அருண்ஜேட்லிக்கு பேசணும், நேரமும் பேசணும். ஆனா ஒண்ணும் நடக்கவில்லை. அதை நான் உங்களிடம் கேட்டுக் கொள்வது, நீங்க ஏதோ ஒரு நாள் நிகழ்ச்சி என்று நினைக்காமல் இது ஒரு அரசியல் என்கிற முறையில் நீங்க நினைக்க வைக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்து. ஒரு நாளை காலையில சரியாயிடும், இது அரசாங்கம் இருக்கிறவரை இது சரியாக, மத்திய அரசு இருக்கிற வரை மாநில அரசு இருக்கிற வரை இவர்கள் சரி செய்ய முடியாது. வரப்பொழுது வாசிக்க பேசியிருந்தாங்க, மாநில சர்க்காருக்கும் வழிபாடு உரிமை போயிடுச்சு, மத்திய சர்க்காருக்கும் வழிபாடு உரிமை போயிடுச்சு. மத்திய சர்க்கார் GST கவுன்சில் மூலமாக எல்லாருக்கும் இருக்கு. அப்ப GST கவுன்சில் யார் இருக்காங்க? மாநில சர்க்கார் இருக்குது, மத்திய சர்க்கார் சார்பாக நீதிமன்ற இன்னொரு மந்திரி இருக்கிறார். சரி, இந்த GST மாற்ற முடியாதா நீங்க கேட்டீங்க, நாங்க மாற்ற பண்ண போறோம், ரகணம் பண்ண போறோம், அதுல எந்த
33.33% மத்திய சர்க்கார் நிச்சயம் 66% மாநில சர்க்கார் எப்படி எழுந்திருக்க முடியும்? எல்லா மாநில சர்க்காரும் இணைந்தாலும் கூட 75% பிரிக்கும். பழைய காலம் சொன்னா மாற்றிட முடியும். இப்ப மாற்ற வேண்டும் என்று சொன்னால் எல்லா மாநிலங்களும் ஒத்துப்பட வேண்டும். அல்லது 75% வாக்குகள் நீங்கள் மத்திய சர்க்காரின் வாக்கு மாறணும். அது இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை ஒரு பொதுக்கூட்டத்தின் வழியாக மட்டுமல்லாமல் சின்ன சின்ன குழுக்களாகவே வழங்க வேண்டியிருக்கிறது. முக்கியமான கணக்கு வழக்கமான கூட்டம் அல்ல இது. ஆட்சி சம்பந்தமான கூட்டம், நான் வாழ வேண்டுமா வேண்டாமா என்று சம்பந்தமான கூட்டம், சிறு உற்பத்தியாளர்கள் வாழ வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான கூட்டம் இல்லை. இது ஏதோ சிவகாசி சம்பந்தப்பட்ட அல்ல, இது தமிழ்நாடு சம்பந்தப்பட்டது, இது இந்தியா சம்பந்தப்பட்டது. நான் வரத்துக்குள்ளேயே எனக்கு 2-3 போன் கேரளத்துக்குவாங்க ஈரோட்டுக்குவாங்க. ஆகவே இந்த நிலைமையை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு கடுமையான போராட்டம் அடைய வேண்டும். இறுதியாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் நிச்சயமாக உத்தரவாதம் அளிப்பது இந்த தொழிலை பாதிக்கக்கூடிய சீன பட்டாசுகளை அமுல்படுத்தாதீர்கள், ஏற்றுமதி செய்யாதீர்கள் என்று எங்களால் வாதாட முடியும். அந்த உத்தரவாதத்தை நான் கழிக்கின்றேன். சென்ற ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி கேரளாவில் ஒரு கோவில் திருவிழாவில் பட்டாசு முடிச்சு 100 பேர் சுமப்பாங்க, 1000 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டாங்க. கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டு சிபிஐ இன்கொயரி நடத்தி அதை கட்டுப்படுத்தான் கேட்டீங்கன்னா, சைனாலிருந்து வந்திருக்கக்கூடிய அவர்களுடைய புரொடக்ஷன் குறை என்று சொல்லக்கூடிய அந்த ரசாயனத்தின் மூலமாக செய்யப்பட்ட பட்டாசுகள் பொட்டாசியம் குறையிலிருந்து சைனாக்கார நேரடி முடியல கடத்தப்பட்டிருக்கிறது. நான் சென்ற முறை இங்கே வந்த பொழுது உற்பத்தியாளர்கள் பார்த்தேன், தேவாவும் நானும் போனோம். உற்பத்தியாளர்கள் சொன்ன பல்வேறு ஆலோசனைகள் அவருடைய தேவைகள் முழுவதும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். மத்திய அமைச்சருக்கே பேசினேன், மத்திய உள்துறை அமைச்சரோடு நான் பேசினது இங்கே இருக்கக்கூடியவருக்கு நான் தெரிவித்தேன். ஆனால் அரசியல் இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களை தெரிவிக்க வேற அண்ணன் கேட்டேன். எனக்கு அவங்க பேர்ல வருத்தம் கிடையாது. அதுக்கப்புறம் கூட நான் அவரை பார்த்தேன். ஆனால் நீங்கள் அரசியலுக்காக பயந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை வீணாகிவிடும். நீங்கள் சம்பாதித்த பொருளை வேறு தொழிலில் போட்டு வியாபாரம் பண்ண வேண்டும் தவிர இந்த தொழில் இருக்காது. ஆயிரக்கணக்கான குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்திருக்கிறீர்கள், அதுவும் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி உற்பத்தியாளர்கள் உழைப்பாளிகள் இணைந்து போராடுவதற்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி முழுமையாக உதவி செய்யும், சிஐடி உதவி செய்யும், செங்கோடி இயக்கம் உதவி செய்யும் என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.